యం కావలనే ஒரு 1000 ரூபாய் கொடுத்து என்ன ஒரு ஆள் காப்பாத்தி கொண்டே இருப்பான். யமம் வரும்போது பேசாமலே இருந்துருவான் அவன். ஆனா காவலன் தான் இவ்வளவு பேர் காவலுக்கு இருந்து கூட அவர் போயிட்டாரியா அப்படின்னு சொல்லுவான். அதை மட்டும் காக்க முடியாது, மற்றபடி காவலன் இருப்பான். இங்கே சொல்லுகின்ற பெருமான் சொல்லுகிற காக்கும் எம் காவலனே, எந்த சமயத்தில் இவர் இறந்து போக முற்பட்டார் அப்போது பெருமான் காப்பாற்றினார். எந்த இடத்துல இவர் இறக்கின்ற இடம் எது? எல்லாருமே, எல்லா ஆன்மாக்களுமே இன்பத் துய்ப்பில் ஈடுபடும் பொழுது அறிவு அழிந்து தன்னை அழித்துக் கொள்ளுவார்கள். கண்ணை மூடி விடுவார்கள், கண் தானாக மூடும், அறிவு இயங்காது. மாணிக்கவாசகர் சொல்றார், பேரின்பத்திலே நான் இருக்கும் பொழுது கண் திறந்தேன் அனுபவித்தேன் இன்னது என்று சொல்ல முடியும். என்னை இரவாமல் காப்பவன், இன்பம் கொடுக்கின்ற காலத்தில் இரவாமல் காப்பவன். பேரின்பத்தை நீங்கள் இரவாமல் அனுபவிக்க வேண்டும். அந்த உட்பொருளை வைத்து சொல்லுகிறார், காக்கம்யம் காவலன், எப்பொழுது காப்பாற்றுவது? இவர்தான் இந்த உலகத்துல பாண்டாட்டு இருந்துட்டு எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருந்தார். படைகள் அனுப்பியது, அவரை காப்பாற்றுவது, இவரை காப்பாற்றுவது, அரசரை காப்பாற்றுவது, எல்லாரும் இவர் வேலைதான். அந்த பணியில் தான் இருந்தார் அவர். இவர் இருக்கிற காலம் என்ன என்பதாக ஒன்று தெரிந்தது அவருக்கு. பேரின்பத்தில் நாம் புகுந்தால் இறந்து விடுவோம். இறந்து விடுவோம், என்ன செத்து போறதில்லை, என்ன அனுபவிக்கிறோம்னு தெரியாமலே அனுபவிப்பது, மயங்கி அனுபவிப்பது. அவர் சொன்னது என்ன? நான் உன்னை அனுபவிக்கும் பொழுது என்னுடைய ஞானம் இருக்கணும். நீ எப்படி இருக்கிறேன்னு நான் சொல்லணும், இந்த மக்களுக்கு சொல்லணும். எல்லாரும் அங்க போய் எல்லாம் ஒண்ணுமில்லாத போயிட்டாங்க. போனவர்களையும் தெரிஞ்சது, போனவர்கள் ஒன்றும் சொல்லல, போனவர்களா அப்படி ஆயிட்டாங்களே, நாம என்ன செய்யறது? நாம இருக்கும் பொழுது மாணிக்கவாசகர் நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாவற்றையும், அங்க என்ன நடக்கிறது, என்ன இன்பம், எப்படி அனுபவம் நான் சொல்லுகிறேன். அந்த இன்பத்தை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருவாசகத்தை படித்தால் தெரிந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். திருவாசகத்தின் உள்ள தனித்தன்மை என்ன என்று கேட்டால், பெற்ற இன்பத்தை விவரமாக அழியாமல் நினைவுபடுத்தல, அழியாமல் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு, அந்த ஆற்றல் உண்டு என்பதை உணர்த்துவதற்குத்தான் முன்னே அவரே சொல்லிவிட்டாரு. நான் எப்பப்போ இருந்த பாட்டெல்லாம் பாடின பாட்டெல்லாம் நீ மொத்தமாக கேட்டில்ல, எப்பப்போ எங்கெங்கயோ பாடின பாட்டு எல்லாத்தையும் தொகுத்து சொல்றாரு. இவர் கேட்கிறார், நீ இன்பம் கொடுக்கின்ற காலத்தில் என்னை அழித்து விடுவாய், அன்றைக்கும் நான் இருக்க வேண்டும். காரணம், நான் இன்பத்தை அனுபவிச்சுட்டு அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நான் இந்த இன்பம் இப்படிப்பட்டது என்று உலகத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். உலகத்தவர்கள் தெரிந்து உன்னை வந்து அடைய வேண்டும். கண்மூடித்தனமாக அவர்கள் என்ன அனுபவிக்கிறோம் என்று தெரியாமலேயே மாண்டு போகிறார்கள். அல முதல் வார்த்தை இறைவனால் திருவாத ஊரருக்கு சொன்ன பெயர் மாள் நீக்க வாசகம். எல்லாரும் எங்கே வந்து செத்து போவானோ அங்கே இவன் செத்து போக மாட்டான். அப்படிப்பட்டவன் சொன்ன வாசகம் மாள் நீக்க வாசகம். அவரே சொல்றார், உன் வார்த்தை மாள் நீக்க வாசகமாக இருந்தது. அதுதான் இவர் பாராட்டி சொல்லுகிறார், காக்கும் எம் எப்போது காப்பாற்றினார், எந்த இடத்திலே இவர் வாழ்க்கையிலே இறைவன் வந்து இவரை காப்பாற்றினார், எல்லா இடங்களிலேயும் முன்கூட்டியே வந்து அருள் செய்து கொண்டிருக்கிறார். வாத ஊரினில் வந்து எழுதருளில் பாத சிறம்பொலி காட்டிய பண்பும் என்ன வயசு அவருக்கு,
என்ன இருந்தாலும் 12 வயசுக்கு முன்னால. அப்புறம்தான் இவர் வந்து அரசர் இடத்துல வந்து எல்லாம் சேர்ந்து விட்டார். இங்க வந்து விட்டார். ரொம்ப சின்ன வயசு. அப்பவே இது யாருடைய ஒளி, யாருடைய சிலம்பொலி, இதை நாம கேட்டு வந்ததா, எப்படி வந்தது, எந்த மாதிரி அவருக்கு அருள் செய்யப்பட்டது அப்படிங்கிறது தெளிவா சொல்றாரு. யான் பிறந்த ஊர்ல அப்ப எனக்கு மாணிக்க வாசகன் பெயரே கிடையாது. எங்க ஊர்ல எங்க தெருவில் எங்க கோயில்ல வாத ஊரில் வந்து என் ஊருக்கு நீ வந்த, என்னை காப்பாற்ற. நான் உன்னை தேடி வந்து மதுரை ஊரை சுத்தி திரிந்தெல்லாம் கிடையாது. என் ஊருக்கு நீ வந்த குழந்தையா இருக்கிற சமயத்துல எடுப்பன. அப்பா நான் உனக்கு ஒண்ணு கொடுக்க போறேன். இந்த ஊருக்கு போயிட்டு வர பெரியவங்க எல்லாம் குழந்தை எதிர்பார்த்தே இருக்கு. அப்பா வருவாங்க, நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். நான் ராத்திரி பூரா தேனை குடிச்சு வந்தேன்டா, எந்த கடையும் திறக்கலப்பா, ஒண்ணுமே வாங்கிட்டு வரல. நாளைக்கு ஒண்ணு அழைச்சிட்டு போனது வேண்டியதான். இது நம்ம சமாதானம். அவன் எடுத்துக்கொண்டே வரான். இந்த ஆளை காப்பாற்றியே தீருவதுங்கிற கண்டனம் கட்டி கொண்டே வருகிறார். நான் ஒண்ணு ஒண்ணு ஒன்று பேசலையே, நான் காப்பாற்று. நான் ஒண்ணு எப்ப கேட்டன, வாத ஊரில் வந்து இனிமையாக பேசி. அந்த சின்ன வயசுலயே இப்ப எல்லாம் முட்டாய் விட்டு கொண்டு போய் வந்து நகை எல்லாம் குடிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து எனது அருளி ஞான கிளம்பினாலே ஒளி காட்டு. அப்புறம்தான் வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு எந்த வயசுல நடந்திருக்கும், ரொம்ப சின்ன வயசு அறிந்து கொள். அப்போதே இவர் அவருக்கு ஆட்பட்டு விட்டார். இவரை தேடி அவர் வந்திருக்கிறார். அப்புறம் இவர் யாருடைய ஆளு பற்றி இவர் பின்னாலே பேசுவது மாயினிக்க வாசம்னா நான் பேசுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், வாத ஊரில் வந்து எனது அருளி பாத சிலம் பொலி காட்டிய பண்பும். பாதத்தில் சிலம்பு ஒலிக்கும். ஒரு சிலம்புதான் ஒலிக்கும். சிலப்பதிகாரத்துல ஆராய்ச்சி உடனே ஒருத்தர் எங்க ஆசிரியோட எழுதினார், எந்த சிலம்பு அப்படின்னு ஒரு தலைப்புல எல்லாரும் எழுதுவார். இவர் தெளிவா சொல்ற, ஏதோ ஒளி இல்லை, சிலம்பு ஒளி, கால் சிலம்பு ஒளி. ஒரு கால் தான் ஒளி செய்யும். இது குஞ்சிடவாதத்து சிலம்பினுடைய ஒளி. அவ்வளவு தெரிஞ்சு போச்சு அவருக்கு அந்த வயசுல. பாத சிலம்பொலி சும்மா ஏதோ இறைச்சியோடு இருக்கா இல்ல. ஏய், உனக்கு தாண்டா இது, உனக்காக நானே பாரு, உனக்காகவே நான் காலை தூக்கி ஆட பாரு அப்படி எல்லாம் என்னை வந்து எழுப்பு. எனக்கு அந்த பாத கிளம்பொழி சிலம்பொலி கேட்பித்த பண்பு தானே சொல்லணும். பாத கிளம்பொலி காட்சியம், இதற்கு அர்த்தம் என்னதுன்னு அப்பவே சொல்லிட்டான். அந்த சின்ன வயசிலேயே சிலம்பொலியை கேட்பித்தல் என்பது, நீங்க சேரமான் பெருமான நாயனார் வரலாற்றை பார்த்தீங்கன்னா பிள்ளையிலே இருக்கின்ற ஒளியை அவர் கேட்பார். அது கேட்பிட்ட ஒளி. இங்க அது இல்லை, காட்சிய பண்பு. காட்சியன்னு அர்த்தத்தோடு சொல்றாரு. இந்த 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 இருக்கு என்ன அர்த்தம், இந்த ஒளியில இந்த பகுதிக்கு என்ன அர்த்தம், இந்த பகுதிக்கு என்ன அர்த்தம். அவ்வளவே அந்த வயசுலேயே சொல்லிட்டார் அவர். பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அப்படியானா என்ன அந்த எங்க விடாம பக்கத்திலே வச்சு இந்த தாய்மார்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு போற மாதிரி என்ன விடாம புடிச்சு அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி என்னை இப்படியே தொந்தரவு பண்ணி கொண்டே வந்திருக்கிறாய் என்றார் என்பதை சொல்லுகிறார். வாத ஊரில் வந்தவனுக்கு எந்த விதமான என்னை எங்கேயாவது கொண்டு போகணும் அந்த மாதிரி கெட்ட எண்ணம் ஒண்ணும் கிடையாது. இனிது அருளி எதற்கு நல்ல செய்துகாரத்தான். வாத ஊரினர் வந்தினை அருளி பாத கிளம்பொடி.
பதம் வேறு திருவடி வேறு. பதம் என்பது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. சோறு பதம் ஆகிவிட்டதா என்று கேட்டால், நாம் சாப்பிடுகின்ற பக்குவத்திற்கு அது தயாராகிவிட்டதா என்பது பொருள். பதம், பதம் என்பது நாம் அனுபவிக்க தகுந்த ஒரு நிலை. எனக்கு நீ திருவடி சிலம்பு காட்டவில்லை, திருவடி சிலம்பு காட்டினா நோய் பெற்றால் உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். பாதச்சிலம்பு என்று சொன்னால் என்னை பக்குவப்படுத்தும், கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த ஒளியானது என்னுள் இருந்து இருந்து பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்கும். பாதச்சிலம்பொலி அதனுடைய பொருளோடு காட்டி, அது அன்போடு காட்டி, அது கடமைக்கு. வீட்டில் வேலைக்காரி சின்ன குழந்தைக்கு சோறு ஊட்ட சொன்னால் சோறு ஊட்டும் பொழுது நான் ஊட்டமா சாப்பிடலம்மா அப்படின்னு ரெண்டு வச்சுட்டு அந்தம்மா போயிடும். இது ஊட்டதும் உண்மை, அந்த குழந்தை சாப்பிடாத உண்மை, அந்த குழந்தை சாப்பிட வேண்டுமே என்ற எண்ணம் உடைய நீ சொன்ன வேலையை நான் செய்த அவ்வளவுதான். அப்படி இல்லை, அந்த சிலம்புலியை நான் அந்த பக்கம் திரும்பினா கூட தட்டி இல்லை இது கேளுடாயிரு நான் சொல்றேன் உனக்கு தேவை நீ அனுபவிக்கணும் அப்படி அப்படி எல்லாம் சொல்லி கதை சொல்லி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் அனுபவிக்க வைத்தானே அதை நான் எப்போது பெற்றேன் தெரியுமா? ரொம்ப சின்ன நாம் போய் இவனை யார் வேண்டுவாங்க, வேண்டவன் யாரு கொடுத்தா இவ்வளோ அவனே வந்தான் எங்கிட்ட வந்து எங்க ஊருக்கு வந்து எங்க தெருவுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க கோயிலுக்கு அதை சொல்றாரு அவர். அப்படி வந்து எனக்கு வந்து பாத சிலம்பொலி காட்டி என்னை அனுபவித்தார். அதனால அவர் சொல்லும் பொழுது காத்தும் எம் காவலனே சின்ன வயசிலே இருந்தே என்னை காப்பாற்றி நீ எதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணினாயோ அவற்றையெல்லாம் முறையாக தந்து அனுபவிக்க வைத்தவர் காவலன். காவலன் என்பதற்கு பொருள் காப்பதில் வல்லவன், அது ஒரு பொருள் காப்பதில் வல்லவன். அப்போ பயன்பெறுபவன் நான், காப்பதில் வல்லவன். அவன் காப்பாற்றினான் வல்லமையான நல்ல வல்லமான ஆளை நான் அமைத்தேன், அவன் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கான் அவ்வளவுதான். ஆனா அந்த சொல்லுக்கு அது மட்டும் பொருள் இல்லை. என்னை ஒரு சோலையாக ஆக்குவதில் வல்லவன். கா என்பதற்கு சோலை என்று ஒரு பொருள் உண்டு. என்னை ஒரு சோலையாக ஆக்கினான் அவன். இந்த உலகத்து மாந்தர்கள் எல்லாருமே என்னுடைய நூலில் புகுந்து ஆசுவாசம் கொண்டு பெரும்பணியை நீக்குவதற்கு உரிய வாழ்விடமாக என்னை ஆக்கியவன் அவன். கா என்பதற்கு சோலை என்று பொருள். காவலன் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பொருளாகவும் ஆக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு. என்ன பொருளாக ஆக்கினார்? உலகத்து உயிர்கள் அவ்வளவு வேலையும் பேரிட வெள்ளத்தில் மூழ்க விட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு வாசகத்தை அருளக்கூடிய ஆற்றல் உடையவனாக என்னை வலிமை உடையவனாக ஆக்கினார். என்னை காப்பாற்றியது மட்டுமல்ல, என் வாயிலிருந்து வெளிப்பட்டால் உங்களுக்கு அது மருந்தாக அமையும், என் வாயிலிருந்து வெளிப்பட்டால் உங்களுக்கு அது முத்தியை கொடுக்கும், என் வாயிலிருந்து வெளிப்பட்டால் அது உங்களுக்கு பேரின்ப வாழ்வை தரும். அப்படியெல்லாம் ஆக்கியவன் யார் என்று கேட்டால் காவலன். ஏதோ நாலு காசு கொடுத்த ஒரு வேல் மாதிரி ஒன்ன வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கான், அப்படி இல்லை அவன் காவலன். என்னை உருவாக்கியவன், என்னை சோலையாக ஆக்கியவன். உலகத்து மாந்தர்கள் எல்லாம் தன்னுடைய மல வெப்பம் நீங்கி என்னுள் அடைக்கலம் புகுந்து என் வாக்கை உபயோகித்து பேரின்ப வாழ்வு பெறுவதற்கு உரியவனாக என்னை ஆக்கியவன் அவன். காக்கும் எம் காவலன் சிறு குழந்தைதானே என்று ஒளி மட்டும் அவன் செய்யவில்லை, ஒளியோடும் வந்தான்.
மரப்பாச்சியெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பொம்மை பாதுகா காட்டும் பொழுது வெறும் ஒளி மட்டும் வராது, அதில் நடுவில் வந்து ஒளியும் வரும். நின்று நின்று குழந்தையுடைய கண்ணை எழுப்பதற்கு ஒளியும் சேர்ந்து வரும். அது மாதிரி அவன் வந்து எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு ஒளிப்புகளையும் காட்டுகிறான். இதுவரை நான் அந்த மாதிரி ஒளியை பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததெல்லாம் சூரிய ஒளியை பார்த்திருக்கிறேன், சந்திர ஒளியை பார்த்திருக்கிறேன், நட்சத்திர ஒளியை பார்த்திருக்கிறேன், இந்த மாதிரி ஒளியைத்தான் நான் பார்த்திருக்கிறேன். இதுவரை காணாத ஒரு ஒளியையும் காட்டி தபாரு கண்ணா தபாரு கண்ணா தபாரு கண்ணா இந்த சட்டத்தை கேளு, இதை பாரு, இதை பார்த்துட்டு அதையும் கேளு. ஆக என்னுடைய காதுகளையும் கண்களையும் தன்னோடு ஒன்றாக அணைத்து கொண்ட பெரியவன் அல்லவா அவன். காண்பரிய பேருளியே காக்கும் எம் காவலனே, என்னால் பார்க்க முடியும். நான் எனக்குள்ள ஆற்றல் சூரியனுடைய ஒளியை பார்க்கலாம், சந்திரனுடைய ஒளியை பார்க்கலாம், நட்சத்திரத்துடைய ஒளியை பார்க்கலாம். நமக்கு கடவுள் தெரியாமைக்கு காரணம் கடவுளின் குறையல்ல, நம்முடைய குறையல்ல, நமக்கு அமைந்திருக்கின்ற கண்களின் குறை. இந்த கண்கள் இந்த பொருளைத்தான் பார்க்க முடியும். இதை இந்த கருத்து மணிமேகலையில் வருகிறது. இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பார்ப்பதற்குரிய ஆற்றலுடைய கண்ணாக இந்த கண்ணை மாற்றுதல் வேண்டும். அந்த கண்தான் அவனை பார்க்க முடியும். அப்படி மணிமேகலைக்கு மாற்றப்படுகிறது மணிமேகலில் வருகின்ற செய்தி. இந்த கண்களால் உன்னை பார்க்க முடியாது, ஆனால் நீ பேரொளிதான், என் வாழ்வு இந்த கண்ணாலேயே உன்னை பார்த்தீங்க, இந்த கண்ணாலேயே உன்னை பார்த்தேன். இதுவரை காண முடியாது, யாரும் பார்த்ததாக இல்லை, ஆனால் நான் இந்த கண்களினாலேயே உன்னை பார்த்தேன். காண்பரிய பேரொளியே, கண்ணை மாற்றிவிட்டார் ஒளியை மாற்றிவிட்டார் என்றல்ல, இந்த கண்களுக்கு அந்த ஆற்றலை கொடுக்கிறார். இந்த செய்தி மணிமேகலில் வருகிறது. மணிக்கோசையில் கொடுத்தார்கள் அங்கே பூவந்த உங்கள் பொறுத்து என்று மேகித்தன் பூவா இளவலம் காட்டி. அந்த கதை எடுத்தால் அது கொஞ்சம் நீளமாக போயிடும். சாத்தன் கோயில் ஒரு கோயில், பாசண்ட சாத்தன் ஒரு கோயில், அதில் வருகின்றவள் வந்து மாலதி என்ற ஒரு பெண். அவள் பாவம், அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுக்கு குழந்தை இல்லாதவர்கள் எல்லாரும் குறை சொன்னாங்க. கணவன் வந்து வேறு ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டார். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த ரெண்டாவது மனைவி குழந்தை எங்கே வெளியில் போகணும், போகிற சமயத்தில் இந்த குழந்தைய நீ பார்த்துக்கொள்ளு சொல்லிவிட்டு இருவட்ட அதை ஒப்பிட்டு விட்டு போனான். இவன் அந்த குழந்தைய வச்சிருந்தா ஒன்றும் குறையில்லை, பால் கொடுத்தா, பால் விற்கி குழந்தை செத்து போச்சு. அவ பேர் மாலதி. மாலதி மாத்தாள் மகவுக்கு பால் அளிக்க செத்து போச்சு. வந்த உடனே என்ன ஆகும்னு அவளுக்கு தெரியும். உனக்கும் குழந்தை பெறுவதற்கு யோக்கியதை இல்லை, பெத்த குழந்தையும் சேர்த்து சாகடிச்சு விட்டேன்னு நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அவள் எல்லா கோயிலையும் சென்று விழுந்து வணங்குகிறாள். சிலப்பதிகாரத்தில் வர்ற கதை. ஒரு தெய்வம் அத சக்கரவாள கோட்டத்தில் வரும். நாங்கள் எங்க யாருக்குமே இதுல உரிமை கிடையாது, நாங்கள் இறந்தவர்களை எழுப்பி தரமாட்டோம். திருமுறை எழுப்பி தரும், திருமுறை எழுப்பி தரும், அதை நீ நினைச்சுக்கணும். சிலப்பதிகாரத்தையே நான் படித்து சிலப்பதிகாரத்தை படித்தது போல நான் உணர்ந்தது என்னன்னு கேட்டால் எல்லா தெய்வமும் ஒன்னா சேர்ந்து இருந்தது. சக்கரவாள கோட்டம்னு பேர் இருக்கு. அத்தனை தெய்வம் நின்று கொண்டு நீ நீ நீன்னு கேட்கிறாய், முடியாது 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 முடிய எல்லா தெய்வங்களும் சொல்லிவிட்டன.
ஞானசம்பந்தர் எழுப்புறார், நாவுக்கரசர் எழுப்புறார். நம்ம வரலாற்றுல எவ்வளவு காலம் அது ரெண்டாம் நூற்றாண்டுல நடந்த இது சொன்னா இது கொஞ்சம் நூற்றாண்டு அடுத்த ஒரு நாலஞ்சு நூற்றாண்டுகள்லயே கடைசியில் அவர் என்ன பண்ணாங்க கேட்டா ஒரு சாத்தியம் கோயில் அங்க போய் தவ கிடக்கிறார். அந்த சாத்தன் குழந்தையா வரா, இறந்தது இறந்ததுதான், சாத்தன் குழந்தையா வரான் சொல்லிவிட்டான். நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ இது நடக்காத விஷயம், நான் வேணா குழந்தையா வந்து இந்த உங்க கணவன் இந்த சுற்றத்தார்கள் சாகரவன் இருக்கிற செத்து போயிட்டாங்கன்னா நானும் போயிடுறேன் போ என்பதாக சொல்லி அந்த பாசண்ட சாத்தன் குழந்தையா வரான். அதுதான் அந்த வரலாறு. ஆக இறந்தாக எழுப்புதல் என்பது இல்லை என்பது முடிந்த முடிவு. எழுப்ப முடியும் இங்கே நமக்கு வந்தது. இந்த வரலாற்றை நான் ஏன் சொல்லியான மணிமேகல்ல வருகின்ற பல வரலாறுகளில் இது ஒரு வரலாறு, அதுல சைவவாதி வரலாறு கூட அதில் வருகிறது. மாணிக்க வாசகருடைய நுட்பமான செய்தி என்ன என்று கேட்டால், பேரின்ப அனுபவத்திலேயும் அறிவு இருக்கும் இருக்கலாம், நாம் கேட்டுக்கொள்ளலாம். அதை பற்றி காக்கும் எம் காவலன் காண்பரிய பேரொளி, இறைவன் சொரூபத்தை பார்ப்பதற்கு மனித கண்களுக்கு கண்களால் முடியாது. ஆனால் இவர் சொல்லுகிறார், நம்ம சாதாரண கண்ணாலேயே இறைவனை பார்க்கலாம். இறைவன் நம்மால் காண மாட்டாதவன் நீ நினைக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த கண்ணாலேயே ஊன கண்ணாலே ஊனம் மிகுந்த குறைவு, ஊனம்னா குறைபாடு, ஊன கண்ணாலேயே உன்னை பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு அவன் இறங்கி வருவான். நீ பார்க்கத்தானே நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லி உன்னுடைய வேண்டுதலுக்கு அவன் வருவான். காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா என்பதாக சொல்லுகிறார். ஆற்றின்ப வெள்ளம் என்பது கொஞ்சம் நீளம் ஆகமாகிறதுனாலே இத்துடன் செய்தியை நிறுத்தி, சிவபுராணத்தில் மொத்தம் 63 புராணங்கள் வருகின்றன. 63 புராணங்களையும் முறையாக அவர் சொல்லி இந்த 63க்கும் ஒரு முடிவான பெயர் தான் சிவபுராணம் என்பது. சிவனை பற்றி சொன்னாலும் கூட 63 புராணங்கள் அதில் இருக்கின்றன. 63 புராணங்களிலே நாம் இப்பொழுது சிலவற்றை படித்திருக்கிறோம். அதில் முக்கியமானது இறைவன் நம்மை தொடக்கத்திலிருந்து காப்பாற்றுகிறார் என்பதை மணிவாசகத்தினுடைய வரலாற்றின் மூலமாகத்தான், நம்மை காப்பதற்காகவே அவன் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறான் என்ற அடிப்படையில், நான் குழந்தையாக இருக்கின்ற காலத்திலேயே தன்னுடைய சிலம்பொலி காட்டி என்னை ஆதரித்தனவல்லாமி காக்கும் எம் காவலனே, இன்று வரை காத்து கொண்டிருக்கின்ற காவலர் அவர் திருவாசகத்தை அவர் சொல்லி எழுதுகின்ற காலத்திலேயும் கூட காத்தும் எம் காவலனே என்பதாகத்தான் சொல்லுகிறார். சிவபுராணத்தில் மொத்தம் 63 புராணங்களை உள்ளடக்கிய புராணமாக சிவபுராணம் வருகிறது. என்றாலும் இதற்கு மகா வாக்கிய பொருளை சொல்லும் போது தத்துவமச மகா வாக்கியமாக இந்த சிவபுராணம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் என்று கூறி எஞ்சிய செய்திகள் எல்லாம் அடுத்த சிந்தனையில் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி அனைவர் திருவடிகளையும் வணங்க வேண்டும் என்று என்னை எல்லாவற்றிலும் தந்து முன் நிறுத்தும் என் குருநாதன் வணக்கம் கூறி முடிக்கிறேன். அனைவர் திருவடிகளுக்கும் என்னுடைய தாழ்ந்த வணக்கங்கள் கூறியதால் கோவல் வாழ் பரமகுருவனை அடுத்து குவலயம் ஞானியார் என்ன ஏவரும் புகழை எழுதவே சிறப்போய் எளி அணையன் வாழ நீ வாழ்க, மேவரும் நினைத்து திருவடி வாழ்க, விரும்பும் என் அடியவர் வாழ்க, அக்காவர் செல்வம் சூழ்ந்திடு புலிமித்தன்பவர் ஞானதேசிகனே சுவாதிரி சித்தம்பலம் சிவாதிரி சித்தம்பலம் சுவாதி.